மாவட்ட ஆட்சியருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அடுத்த கட்ட ஊரடங்கு தளர்வுகள் குறித்தும், அதாவது ஊரடங்கு முடித்துக் கொள்ளப்படுமா அல்லது மேலும் சில தளர்வுகளோடு நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. எட்டாம் கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டதோடு பல்வேறு தளர்வுகளையும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முக்கியமாக மாநிலத்திற்குள் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டு தரங்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்குக்கான தளங்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற தளர்வினால் கொரோனா தொற்று அதிகம் பரவ என்று கருதி வழிகாட்டு விதிமுறைகளையும் அனைவரும் கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவற்றை மீறுவதை குற்றம் என்று அறிவித்து அபராத தொகையையும் அதிகரித்து அவசர சட்டம் பிறப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர வழிகாட்டு விதிமுறைகளை மக்கள் கடைபிடிக்காவிட்டால் அக்டோபர் மாதத்தில் தொற்று எண்ணிக்கை மிக அதிகமாக உயரும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கப்பட்ட கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள், மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் படுக்கை வசதிகள், வெண்டிலேட்டர் வசதி தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் விரிவாக ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக கடந்த தினத்தை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தற்போது அதிகரித்துதான் வருகிறது. இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு தளர்வுகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்தால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கைகளை எண்ணிக்கையை உயர்த்துவது, பரிசோதனைகளை அதிகரிப்பது, சிகிச்சை மையங்களை தயார்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா பாதிப்பின் நிலவரம், அதே போன்ற அங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகள் தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரிடமும் தனித்தனியாக தமிழக முதலமைச்சர் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிக பாதிக்கப்பட்ட 15 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆலோசனை மேற்கொண்டார். அன்றைய ஆலோசனையின் போது அளிக்கப்பட்ட விவரங்கள் தொடர்பாக இன்றும் தமிழக முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரையில் கூடுதலாக கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது, தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இன்று பிற்பகல் மருத்துவ நிபுணர் குழுவுடனும் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தமிழக அரசு சார்பில் விரிவான அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி.